பக்கத்துல இன்னொரு டேங்க் மொத்தம் மூணு டேங்கா சேர்த்து கவர் பண்றேன் ஏய் நைஸ் டேங்க் ப்ளூ பிளாக் எல்லோ நாம சொல்ற பச்ச கேக்கிறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்ட்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து பண்ணுவோம். ஏன்னா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களோட உடம்பை வச்சு அவங்கள வந்து நம்ம வந்து கலாய்க்க கூடாது அப்படின்னு. ஸோ வந்து நம்ம அதை வந்து பார்த்து பார்த்தா நம்மளோட வீடியோஸ்ல பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்க பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும். பட் உண்மை நினைச்சேன் சிரிச்சேன் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிம்பாம் எம்ஓபி, அதாவது வந்து பிம்பாம் எம்ஓபி கப்புள் சேனல்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவில் அவங்க ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து காமிப்பாங்க. எல்லா இடத்துலையும் பாடி ஷேமிங் பாபா பிரித்து மெஞ்சிருப்பார் எம்ஓபி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாபா, உண்மையுமே அருமையான விஷயம். உண்மையுமே வந்து எங்கள் மனசில் இருக்க பாரத்தை பூரா நீங்களே கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஓவராக பண்ணியிருக்கீங்க. அதாவது நாங்களே யோசிப்போம், எப்படா பாடி ஷேமிங் எதுக்கு தேவையில்லாமல் வேறு ஏதாவது யோசிச்சு காசிட்டு போயிடுவோம் பாபா கேசலா. ஏன் மனைவி தானே நான் என்ன வேலை பண்ணுவேன் பாடி ஷேமிங் பண்ணுவேன் அப்படின்னு அசால்ட்டாக போட்டிருக்காப்புல, தெளிச்சிருக்காப்புல, பாடி ஷேமிங் தெளிச்சு விட்டுருக்காப்புல. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் வீடியோ வித் மீஷோங்க. இல்ல நீங்க கொலாபரேஷன் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, கொலாபரேஷன் இருந்தா சரி. இல்ல இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் வீடியோ வித் மீஷோங்க. ஒரு ஆள் வந்து வீடியோ பண்ணாலே சங்கடம், இதுல ரெண்டு ஆள் வேற சங்கடத்திலும் பெரிய சங்கடமா இருப்பது. உயிருக்கு உத்தரவாதம் இருந்தா சரி ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்சேஸ் பண்றதா இருந்தா 100 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட், இல்லனா வந்து 30% வந்து ஆஃபர் கிடைக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல. சோ ஏன் வந்து நான் சொல்றேனா, ஏன் வந்து நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதா? காசு கொடுப்பாங்க இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு, அதனால நீங்க சொல்றீங்க. நாங்க தான் இழிச்சா வாங்க, நீங்க சொன்னோட போய் ஆர்டர் போட்டு வாங்கி உங்களுக்கு வருமானத்துக்கிட்டோம்ல, நாங்க தான் இழிச்சா வாங்கலாச்சு. அதனால வந்து நீங்க வந்து ஏன் சொல்லுவீங்க எங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் நாங்க ஆர்டர் பண்ணி வாங்குவோம், ஏன்னா நாங்க இழிச்சா வாங்கல. அதனால அவங்களுக்குள்ளே கலாய்ச்சிக்கிறாங்களா? ஏன்னா வெளியே நம்ம பார்க்கும்போது நம்ம கலாய்ச்சிட கூடாது இல்ல. ஆனா அவங்களுக்குள்ளே கலாய்ச்சிக்கிறாமா? ஆனா அக்கா சிரிப்பிலே அப்படியே எல்லாத்தையும் ஒழுத்தி விட்டு போயிட்டே இருக்கு. என்ன சொன்னாலும் சரி, ஒரு இழிப்பு தான் இருப்ப போட்டு போயிட்டே இருக்கு. சொல்லா ஸ்கூல்ல ஸ்கவுட் யூனிஃபார்ம் இவரு மட்டும் என்ன ட்ரெஸ்ஸா போட்டுருக்காராமா? அவங்க ஸ்கவுட் யூனிஃபார்ம்னா இவரு என்சிசி யூனிஃபார்ம். என்ன வயசு என்ன இது? என்ன பிள்ளைங்க ட்ரெஸ் பாபா? சோலி முடிஞ்சு டேங்க், அவ்வளோதான். தண்ணி டேங்கா இவங்க, மஞ்சள் கலர் தண்ணி டேங்கா. இல்லை எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் எதுவும் சொல்கிறோம்மா? ஆ, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மா, அதனால் நீங்கள் உரிமையாக பாடி ஷேமிங் பண்ணுறீங்க. உரிமையாக நாங்களும் பிம்பாம், நாங்களும் பிம்பாமோட விசிறிகள் அப்புறம் நாங்களும் உரிமையாக பாடி ஷேமிங் பண்ணிவிடுவோம். கோச்சிக்க கூடாது பாபா, சங்கடப்படக்கூடாது. அப்புறம் வந்துடாங்கப்பா பிம்பாம் லவ்வர்ஸுகளா? ஒன்று ரெண்டு பேர் அங்கே தொங்கிக்கிட்டு இருப்பீங்களே, பாடி ஷேமிங் ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டு போடாங்க. பாபாவே பண்ணுறாப்புல, அது அவங்க பர்சனலாக நீங்கள் நினைக்கலாம். வீடியோவில் பண்ணுறாப்புல இல்லை, அப்புறம் எப்படி பர்சனலாக இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. அதனால் பாபாவே பண்ணுறாப்புல நாங்களும் அப்போ பண்ணிவிடுவோம். கேஷுவல் ஆகி போயிடும், சங்கடமும் ஆகி போயிடும். பார்த்துக்குங்க, ரொம்ப லூஸாக இருக்குது. முதல்ல இது பண்ணல, இங்க தண்ணில போட்டா சுருங்கிடும். அப்படியா? உண்மையுமே இந்த மாதிரி விஷயங்களை அக்கா சொல்லும் போது அக்கா மேல மிக பெரிய மரியாதையே வந்து கொண்டு இருக்கிறது. தண்ணியில் போட்டால் சுருங்கி விடுமா? ஒரு சைஸ் எப்பவே எக்ஸ்ட்ரா வாங்கினாதான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டா ஒரு சைஸ் குறைஞ்சிடும். மக்களே பாத்துங்க, எம் சைஸ் யார் யாரு பாடி ஃபிட்டோ அவங்களாம் இனிமேல் எல் சைஸ் வாங்க, எல் சைஸ் யாரோ வரும் எக்ஸ்எல் வாங்க. ஏன்னா அக்கா சொல்லிவிட்டாங்கல்ல, தண்ணியில போட்டா சுருங்கிடும், கேசுவல் தான், வாங்கிடுங்க. அதான் இடுப்புல அருணா கேடா? அவர்களே மாடன் மங்கு ஓட்டு ஜோக்கு ஒன்னு விட்ட ஒடிச்சுக்கு மூக்கு.
டேய் நீ என்ன பாடி ஷேவிங் மேல அபியூஸ்லாம் போயிட்டு இருக்க, நாங்க பாடி ஷேவிங்கே யோசிச்சு இருக்கோம், நீ என்ன அபியூஸ் வரையும் போயிருக்க, சாமி போய் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு பாபா புட்டா போயிருவாரு போல கட்லெட் மாதிரி இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா நீ என்னதான் மனைவியா இருந்தாலும் ஒரு நியாயம் தரும் வேணாமா, பொதுவில் இத்தனை பேர் இருக்காங்க சரி உங்களுக்கு தான் இல்லை அப்புறம் என்ன என்ன வேணா பண்ணுவீங்க, சேனல்காண்டி என்ன வேணா பண்ணுவீங்க, வீடியோஸ்காண்டி என்ன வேணா பண்ணுவீங்க, வியூஸ்காண்டி என்ன வேணா பண்ணுவீங்க, ஸோ அனைத்தையும் பார்த்து விட்டு தானே வந்திருக்கிறீர்கள். கேட்டால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம், எடுக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு பார்க்குற வேலையாக இது, தன் மனைவியை அழைத்து பாடி சேமி செய்வது எந்த ஊர் நடப்பு என்று தெரியவில்லை. ஊரில் அந்த நடப்பு இருக்கும் போல சரி ஓகே நம்மளுக்கு அப்பெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்குங்க அவங்களே பாடி ஸ்விமிங் பண்ணிக்கிறாங்க, அவங்களே அவங்கள ஓட்டிக்கிறாங்க. இப்போ நாங்களாம் என்ன கேளா பழுது அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? சோகியோர் இந்த வீடியோ வந்து நான் கற்றுக்கிறேன், கமல் பாஸ் கவனிங்க, அடுத்த நல்ல பேர் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.